ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஒரு தெலுங்கு காமெடி படமாக வெளியான நாராயணா அண்ட் கோ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளாக இருக்குது. சின்ன பாபிசெட்டி டைரக்ஷனில் சுதாகர், கோமகுலா, அமணி, தேவி, பிரசாத் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 16 minutes இருக்குது. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். தேவி பிரசாத் ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப தலைவராக இருக்காரு. இவர் தன் மனைவி ரெண்டு மகன்களோட தன்னுடைய லைஃபை லீட் பண்ணுறாரு. இவருடைய ரெண்டு மகன்களும் சரியான ஒரு வேலையில் இல்லாமல் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் தேவி பிரசாத்துடைய ஃபேமிலிக்கு லட்சக்கணக்கில் பண தேவை உண்டாகுது. அதை இவங்க சரி செய்யணும் அப்படின்னா ஒரு இல்லீகலான டீல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. சோ அந்த இல்லீகல் டீலை பண்றதுக்காக இவங்க கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை காமெடி கலந்து சொன்ன படம் தான் நாராயணா அண்ட் கோ. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னாலுமே லைட் ஹார்ட்டட் காமெடி சீக்வன்ஸ் அங்கங்க இருந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த சில காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹோல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேசிங் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சோ எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த படத்துல நினைச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. தேவி பிரசாத், ஆமணி இவங்க ரெண்டு பேருடைய அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சுதாகர் எடுத்துட்டீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட ரோல்க்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஜெய் கிருஷ்ணா, சுதாகர் இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒன் லைனர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காமிக்கலா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பூஜா கரன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டாம்பாய் ரோல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ரோலுக்கு தேவையான விஷயங்களை அவங்க நீட்டா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. படத்துடைய கதைக்களமும் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். புதுசா அந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த ஃபன் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல மிஸ்ஸிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற டிராமாட்டிக் போர்ஷன் நிறைய பாத்தீங்கன்னா லேக் ஆகதான் செய்யுது. அலி ரிசாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டன் கேரக்டராகவே இருக்கும். சாங்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான பேசிங்க்கு ஒரு வேகத்தடையா தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சாங்ஸ் பிளேசிங்கும் பாத்தீங்கன்னா சரியா பண்ணல அப்படின்றதான் உண்மை. தமிழ் டப்பிங், நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாடோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கான்டென்ட் எதுவும் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். நாராயணா அண்ட் கோ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10.